ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எப்படி நம்மளோட லைஃப்ல ஒரு வாவ் மூமெண்ட் இல்லைன்னா வேர்ல்ட் ஆஃப் வண்டர் அதை எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். யூஸ்வலா நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எல்லாருமே ஓடுறா ஓட்டமிலேயே வாழ்க்கையை போயிட்டு இருக்கோம். ஸோ வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு நம்ம யாருக்குமே நேரம் இல்லாமல் போயிடுச்சு, ரைட்டா இல்லைங்களா? ஸோ அதனால நம்ம இந்த வாவ் அப்படிங்கிற மூமெண்ட்டை நம்ம லைஃப்ல நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுனா, நம்பர் ஒன், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க, ரசிச்சு வாழ கத்துக்கோங்க, எவ்ரி டேய ரொம்ப பியூட்டிஃபுல்லா அனுபவிங்க. ஸோ இதுதான் நம்பர் ஒன். நம்பர் டூ அப்படிங்கறது ஸ்லோ டவுன் பண்ணியாச்சு, அப்போ வந்து நம்ம நேச்சரோட இணையறதுக்கு நம்ம ட்ரை பண்ணறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ மேபி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இல்லை ஏதாவது ஒரு வாட்டர் பாடி, ரிவர், சி, இங்கெல்லாம் நம்ம போயிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல ஒரு தனிமையில் எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த வாவ் மூமெண்ட்ஸ் வரும். ஒரு பட்டர்ஃப்ளையை வந்து பறக்கிறது நம்ம பார்க்கலாம், இல்லை அந்த சன்ரைஸ் இல்லை அந்த சன்செட்டை நம்ம பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து அதை நம்மளோட மனசில் கேப்சர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நம்ம சந்தோஷத்தை பார்க்க தொடங்குவோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று பண்ணினா ஏதோ ஒரு பெருசாக நம்மளுக்கு பொருளா, அதாவது மெட்டீரியலிஸ்டிக்கா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்க போறது அப்படிங்கறத நினைச்சோம்னா நம்மளோட லைஃப்ல ஒரு ராட் ரேஸ்ல தான் நம்ம ஓடிட்டு இருப்போம். நம்மளுக்கு அந்த வாவ் மூமெண்ட்ஸ் வராது. ஸோ இந்த வாவ் மூமெண்ட்ஸ் வரும்போது நிறைய மிரக்கல்ஸ் உங்களோட லைஃப்லயும் நடக்கும். ஏன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நம்ம வந்து யூனோ பை மிஸ்டேக் ஆர் பை சான்ஸ் நம்ம வந்து கிராட்டிடியூட நிறைய நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மிரக்கல்ஸ் நம்மளோட லைஃபை நம்மளை அட்ராக்ட் பண்ணுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, வாவ் மூமெண்ட்ஸை உங்களோட லைஃப்ல கேப்சர் பண்ணுங்க.